Hi viewers, இது நம்முடைய இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியோட அடுத்த வீடியோங்க 6th ஸ்டாண்டர்ட் 3rd டம் 4th யூனிட் நம்ம பார்க்க போறதுங்க நமது சுற்றுச்சூழல் வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்முடைய எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படினு சொன்னா நம்மளுடைய கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் என்ன லிங்க் டவுன்லோட் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம நம்ம அனைத்து வீடியோக்களையும் அப்லோட் பண்ணது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னா நம்முடைய இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி கொடுத்துருக்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூனிட் ஃபைவ்ல இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் ஃபோரில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் குவஸ்டின்ங்க நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக அப்படி கேட்குறாங்க இப்போ நன்னீர் சூழ்நிலை மண்டலம்னா இவை அனைத்தும் குளம் ஏரி நதி எல்லாமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம் தாங்க ஒரு சூழ்நிலை மண்டலம்னாக்கா என்ன இருக்கணும்னு சொன்னால் தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உயிருள்ள காரணி இருக்கணும் உயிரற்ற காரணி இருக்கணும் உற்பத்தியாளர் இருக்கணும் நுகர்வோர் இருக்கணும் சிதைப்பவை இருக்கணும் இவைகள் இருந்தால் அதை நம்ம சூழ்நிலை மண்டலம் சொல்லலாம் அப்போ குளத்தில் எல்லாமே இருக்குது இப்போ குளம் சொல்லலாம் ஏரியும் சொல்லலாம் நதியும் சொல்லலாம் எனவே ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அடுத்தது உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை எவை எவை வந்து தானே உணவு தயாரித்து கொள்ள வல்லமை உடையதோ அதான் உற்பத்தியாளர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாவரங்கள் தான் அது ஆன்சருங்க அடுத்தது உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு எது கீழ்கண்டவற்றோர் கேட்குறாங்க இப்போ நெகிழி கண்ணாடி அலுமினியம்லாம் உயிரின சிதைவுக்கு உட்படாது ஆனால் தேங்காய் ஓடு உட்படும் எனவே ஆப்ஷன் பி தேங்காய் ஓடு ஆன்சர் காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் எப்படி அழைக்கலாம் மாசுபாடுன்னு சொல்லலாங்க விரும்பத்தகாத மாற்றத்தை நம்ம மாசுபாடு சொல்கிறோம் ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்தது கலைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும் கலைக்கொல்லிகள் அதிகமாக நம்ம பயன்படுத்தினா காற்றும் மாசுபடும் நீரும் மாசுபடும் எனவே ஆப்ஷன் டி ஏ அண்டு பி அடுத்ததுங்க அடுத்து கோட்டிடங்களை நிரப்புக தாவரங்களை உண்பவை யாருன்னு கேட்குறாங்க தாவரங்களை உண்பவை குளத்தில் முதல் நிலை நுகர்வோர் நம் பெயர் வச்சு அழைப்போம் வெப்பநிலை ஒளி காற்று போன்றவை இயற்பியல் காரணிகள் அது மட்டும் இல்லாமல் இவை உயிரற்ற காரணிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருளிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம் மறுசுழற்சி என்ற செயல் மூலமாக நம்ம புதிய பொருள்களை உருவாக்கலாம் அதுக்கடுத்து நீர் மாசுபாடு மனிதனுக்கு எதை உண்டாக்குகின்றன நீர் தொற்று நீர் சம்பந்தமான நோய்களை அது உண்டாக்குகிறது 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய வார்த்தைங்க அடுத்து சரியா தவறா கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசுமை பெண்கள் தான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ற கூற்று சரிங்க பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகின்றன குளத்தில் சிதைப்பவைகள் எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் அந்த ரெண்டு பேர் நம்ம சொல்லலாங்க பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிர் சிதைவுக்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க இவை இரண்டுமே உயிரின சிதைவுக்கு உட்படக்கூடியவை எனவே இந்த ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு கொடுத்துருக்காங்க தவறு இது சரியான ஆன்சர் எனவே இது சரின்னு கொடுக்கணுங்க அளவுக்கு அதிகமாக கலைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபடும் நம்ம இப்போ தான் படித்தோம் நீர் மற்றும் காற்று தான் மாசுபடும் ஒளி ஏற்படுத்தினால் தான் ஒளி மாசுபடும் அப்போ ஒளின்ற வார்த்தை தவறு எனவே இந்த ஸ்டேட்மெண்ட் தவறுங்க பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்க வேண்டும் இது சரியான விடைங்க அடுத்தது பொறுத்துக உயிரின கூறுகள் சாக்கடை கழிவுகள் செயற்கை உரங்கள் பாலைவனம் புகை கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தோம்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ உயிரின கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் சொல்லலாம் அடுத்து சாக்கடை கழிவு எங்கே போய் நிற்கும் நீரை மாசுபடுத்தும் எனவே நீர் மாசுபாடு செயற்கை உரங்கள் நிலத்தை மாசுபடுத்தும் பாலைவனம் என்பது நில வாழ் சூழ்நிலை மண்டலம் அடுத்து புகை புகை வந்து காற்று மாசுபடுத்துங்க அடுத்தது உடனுக்குடன் நம்முடைய அப்லோட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் லிங்க் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் விரைவில் வரக்கூடிய அரசு பணி தேர்வுகளுக்கு நம்முடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் போத் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்களுடன் உங்கள் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி தேங்க்யூ